Hello friends, welcome to Vijay's Lifestyle SD. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக். சிங்கப்பூரில் நைட்டு டின்னருக்காக நாங்கள் வந்து ஈஷுன்ற ஒரு இடத்துல இருக்கிற பாரடைஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஈஷுன் எம்ஆர்டியில் இருந்து ஒன்று பஸ் எடுத்து போகணும், இல்லைனா டாக்ஸி எடுத்து தான் போகணும். எம்ஆர்டியிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ காரில் போனீங்கன்னா கீழேயே அண்டர் கிரவுண்ட்லேயே கார் பார்க் இருக்குது. அந்த பாரடைஸ் பிரியாணி பக்கத்துலேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது மெக்டோனல்ஸ் அண்ட் இது பீஸா கடை, அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு சவுத் இந்தியா ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒன்று போட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி போகணும். ஸோ இப்போ வந்து மேலே அந்த பாரடைஸ் பிரியாணிக்கு வந்து லஞ்ச் டைம்லலாம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸோடு வந்திருக்காங்க லஞ்ச் டைமில். ஸோ வரும்போது கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை, முன்னாடி ஃப்ரண்ட்டு வந்து வியூ இப்படி தான் இருக்குது. நாங்கள் வரும்போது கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப அந்த ஒரு டேபிள் இருந்துச்சு, கரெக்டாக எங்களுக்கு இருந்துச்சு. இந்த பாரடைஸ் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னால் பேம்பு பிரியாணி கிடைக்கும், அதுக்கப்புறம் இது கிளி பரோட்டா, அதுக்கப்புறம் ஃபிஷ் பொளிச்சது எல்லாமே இங்கே கிடைக்கும். பேம்பு பிரியாணி வந்து நான் சிங்கப்பூரில் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்கேன், அதுக்கப்புறம் கிளி பரோட்டாவும் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்குது, அதில் வந்து லோ ஃபீட்டு அந்த குஷன் மட்டும் போட்டு லோ டேபிள் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த கீழே சிட்டிங் மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ரூம் மாதிரி. ஸோ அது ஃபேமிலியாக இல்லைனா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்தனா உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எல்லா டேபிள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் போனப்போ எல்லா டேபிள்லையுமே ஆர்டர் இருந்துச்சு, நாங்கள் ஒரு டேபிள் கரெக்டாக எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் மெனு புக்கு இது தான், நிறைய ஃபுட் வெரைட்டி இருந்துச்சு. ஸோ வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜில் எல்லாமே இருந்துச்சு. ரேட்டுமே வந்து சில ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நம்ம லிட்டில் இண்டியாவில் 5 பேர் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை விட இது கூட இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் கோன் ஃபஸ்ட்டு காட்டினால அந்த கோன் சிக்கன் 65 அண்டு இந்த கிளி பரோட்டா பேம்பு பிரியாணி எல்லாமே இங்கே ஸ்பெஷல். ஸோ இங்கே தான் நான் சிங்கப்பூரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்து வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்காங்க, இது வந்து பாரடைஸ் காக்டெயில்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ஜூஸ் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது, பட் இதில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு இன்க்ளூட் பே பண்ணணும். ஸோ 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, எல்லா டேபிள்லையும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சூப் வந்துட்டு எனக்கு என்னென்னா சூப் மாதிரி தெரியல, நம்ம தேங்காய் பால்லாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குருமா வைப்போம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான், குருமா மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோன் 65 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணோம். இந்த இது வந்து உங்களுக்கு வீடியோவில் அதிகமாக தெரியுது, பட் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு அப்பளம் வந்து தந்தூரியில் அந்த ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு கோன் மாதிரி ஷேப்பில் சிக்கன் 65 வந்து குட்டி குட்டியாக வந்து பீசஸ் போட்டு அதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் பீசஸ் வந்து குட்டியாக இருக்குது, ஆனால் ஆயிலெலாம் அவ்வளோவா குடிக்கல, ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. மசாலாலாம் உள்ள அந்த பீஸில் இறங்கி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரமெல்லாம் பசங்களுக்கு அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஜூஸ் எல்லாமே $3 to $5 வர இருக்குது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர்லலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். எங்கள் வீட்டு பக்கம்லாம் இங்கே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லலாம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு அஜினமோட்டோ வந்து ஜாஸ்தி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ஊருக்கு போனப்போலாம் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த கடையில் கிடச்சிச்சு, ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒர்த்து தான். அதுக்கப்புறம் வந்து பேம்பு பிரியாணியில் வந்து நாங்கள் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இது வந்து அவங்களே இந்த ஹாட்டாக வந்து பேம்புவில் வந்துட்டு கொண்டு வந்து பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ரைஸ் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியுது, ஆனால் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு லெக் பீஸு அண்டு ஒரு குட்டி பீஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து கிரேவி வந்து ஆயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த செட்டிநாடு கிரேவியெல்லாம் பண்ணுவோம்ல, காரம் இல்லாமல் அந்த மாதிரி கிரேவியாக இருந்துச்சு. மசாலாலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் கரெக்டாக நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹோம்மேடாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி கிரேவி சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரைஸ் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பிரியாணி பத்தாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது $16 ஒர்த் இல்லை, ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஒரு என்ன சொல்ல ஒரு மட்டன் பிரியாணி ப்ரான் பிரியாணிலாம் இதை விட கொஞ்சம் கூட வருது. அதுக்கப்புறம் வந்து கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துட்டு அழகாக ஒரு கடாய் மாதிரி வச்சு அதுக்குள்ளே அந்த
இந்த அலுமினியம் பேப்பருக்குள்ளே வந்துட்டு பனானா லீஃபில் வந்து சூப்பராக வந்து கிளி பரோட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த பரோட்டாவுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பரோட்டாக்குள்ளே உள்ள கிரேவி சூப்பராக இருந்துச்சு. நல்ல காரம் இல்லாமல் பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா உள்ளே வந்து பெரிய பெரிய பீசஸாக நல்லா நிறைய பீசஸ் கிடந்துச்சு. இதுவுமே $16 அதாவது $15.90 போட்டிருக்காங்க. சிக்கன் பரோட்டா, கிளி பரோட்டா, வெஜ் கிளி பரோட்டா அண்ட் மட்டன் ப்ரான் எல்லாமே இருக்குது. இது வந்து $15.90 அதாவது $16 போட்டிருக்காங்க. இது $16 கொஞ்சம் ஓகேன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தர் சாப்பிட்றலாம், நல்லா சாப்பிட்றவங்க அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா அதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஷேர் பண்ணி சாப்பிடும்போதுமே நல்லா அந்த ஸ்பூன்ட்டை எடுத்து கட் பண்ணி சாப்பிடும்போது நிறையா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் அந்த டிவியில் வந்து எப்படி அந்த ஃபிஷ்ஷு அவங்க ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்துட்டு ஃபிஷ் பொழிச்சது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் பொழிச்சது அவங்க டிவியில் காமிக்கும் போது வேறு ஃபிஷ் காமிக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ் வந்தது வேறு. இப்போ நான் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபிஷ் மாதிரி ஒரு பிளேட்டில் அந்த பனானா லீஃப்குள்ளே அந்த பொழிச்சது பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ஃபிஷ்ஷை பாருங்கள், ஃபிஷ் பொழிச்சது. இதுவுமே $15 அதாவது $16 வருது. யூஸ்வலாக வந்து ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு வந்துட்டு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 55 ரூபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 56 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு $16 வருது. இது எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள ரேட்டுக்கே பார்த்தாலும், ஊருக்குள்ள ரேட்டுக்கே பார்க்குறத விட இங்கே உள்ள ரேட்டுக்கே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஷ் பொழிச்சதெல்லாம் $16 ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபிஷ் வந்து உள்ள அந்த நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணாலே உள்ள சால்ட்டெல்லாம் இறங்கியிருக்கும். இந்த ஃபிஷ் பொழிச்சதில் உள்ள ஃபிஷ்ஷில் வந்து சால்ட்டெல்லாம் இறங்கவே இல்லை. ஆனால் அந்த மேலே உள்ள தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்களே அந்த அது வந்து அந்த மசாலாலாம் ஓகேவாக இருந்துச்சு. அது கூட ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது ஓகே, பட் அந்த ஃபிஷ்ஷு வந்து எனக்கு டேஸ்ட்டாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல. ஆனால் ஃப்ரைட் ரைஸு, பேம்பு பிரியாணி அண்டு கிளி பரோட்டா எல்லாம் ஓகே தான், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அண்டு கேரளா சத்யான்னு சொல்லிட்டு அந்த ஓணம் ஸ்பெஷல் லன்ச் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் லன்ச் டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணணும். டின்னர் டைம் இருக்குதா என்னன்னு தெரில, நாங்கள் செக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் வெஜ்ஜுலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ரேட் வைஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்துச்சு. இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம், இதுவே $100 வந்துருச்சு, $100 பக்கத்தில். ஸோ இதே இது லிட்டில் இந்தியாவில் 5 பேர் இதெல்லாம் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தோணுச்சு எனக்கு. நான் கூட எல்லாமே வந்து கேரளா டேஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணது சில ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஓகே ஃபுட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.